ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்களா, நம்ம சேனல் பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்களும் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான பிரெட் டோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு தான் செய்யப்போம். நான் 4 பிரெட் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 50 ml பால், ஒரே ஒரு முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், இவ்வளோதாங்க. இந்த பொருளை வச்சே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால், ஒரு 50 ml பால் எடுத்துக்கோங்க. 4 அஞ்சு பிரெட்டுக்கு நான் அளவு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, எவ்வளோ செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கம்மியாக திட்டமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த இதில் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பிரெட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி தோசைக்கல் மேலே அப்படியே வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்றும் டோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் நீங்கள் மூணாக கூட செஞ்சுக்கலாம். நான் ரெண்டு ரெண்டாக செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் சைடும் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நாங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு சமையலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.